subscribe to YouTube Pasanga. Hello friends, welcome to YouTube Pasanga. நம்மளோட லாஸ்ட் ரிடல்ல இங்க கொடுத்திருக்கிற பிக்சர்ல மேல இருக்கிற குண்டு கீழே இருக்கிற குண்டு அடிச்சுச்சுனா அதனால யார் அடிபடுவான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா பேருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற குண்டு கீழே விழுந்துச்சுன்னா பர்சன் ஒன் தாங்க அடிபடுவார். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் வார ரிடில் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா மேலே கார்டில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த வார ரிடல்ஸ்குள்ளே போகலாம். ரவி ஒரு நாள் ஹெலிகாப்டரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஹெலிகாப்டர் ஒரு காடு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுது. அந்த ஹெலிகாப்டர் இன்ஜினில் ஏதோ கோளாறு ஆகிடுது. அதனால் கண்ட்ரோலை இழந்த அந்த ஹெலிகாப்டர் அப்படியே போய் ஒரு மரத்தில் மோதி அங்கேயே கீழே விழுந்துடுது. ஹெலிகாப்டரும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுது. ரவி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பேகை மட்டும் எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து அவர் கிளம்பி போய் பக்கத்தில் ஒரு சின்ன டென்ட்டு போட்டு அங்கே இருக்கிறாரு. ரவிக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அவர் கையில் இருந்த கடைசி வாட்டர் பாட்டிலும் காலி ஆகிடுச்சு. ரவி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு நீர் சத்து இருக்கிற கேக்டஸ் செடி இருக்குது. அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தாருனா ஒரு நீரோட ஒன்று இருக்குது. இந்த மூணில் எது பாதுகாப்பானது, ரவி எதுலேருந்து தண்ணி குடிச்சுக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். பொதுவாகவே எல்லா கேக்டஸ் செடியிலையும் நச்சுத்தன்மை இருக்குது. அதனால கேக்டஸ் வாட்டரை குடித்தா வயிறு பிரச்சனையெல்லாம் வரலாம். அதே மாதிரி குட்டையில் தேங்கியிருக்கிற தண்ணீர்லையும் நிறைய பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் சேஃப் கிடையாது. ரவிக்கு நீரோடையில் இருக்கிற நீர் எடுத்து குடிக்கிறது தான் இப்போதைக்கு சேஃப். வாங்க இப்போ நம்ம அடுத்த ரெடலுக்குள்ளே போகலாம். ரவி தண்ணியை குடிச்சிட்டு அந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறாரு. தூரமாக பார்த்தா அவர் இருக்கிற வழியை பார்த்து ஒரு பெரிய டொர்னாடோ, அதாவது பெரிய சுழற்காற்று சூறாவளி வந்துக்கிட்டு இருக்குது. ரவி அந்த சூறாவளி காத்திலிருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம்? வந்த வழியே அப்படியே வேகமாக திரும்பி ஓடிடலாம், இல்லை அங்கே ஒரு குழி இருக்குது அது உள்ளே போய் மறைஞ்சிக்கிறலாம், இல்லை அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மரம் இருக்குது அதில் போய் ஏறி உட்காந்துக்கிறலாம், அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய முள்புதர் இருக்குது அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். இதில் எந்த ஆப்ஷனை ரவி தேர்ந்தெடுத்தா அவர் அந்த சுழற்காற்று சூறாவளியிலிருந்து தப்பிக்கலாம்? ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். ரவி அந்த டொர்னாடோலேருந்து தப்பிக்கணும்னா அந்த பள்ளத்தில் போய் மறைஞ்சிக்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன். வாங்க நம்ம இப்போ மூணாவது ரிடலுக்கு போகலாம். டொர்னாடோலேருந்து தப்பிச்ச ரவி நேராக நடந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ அவர் ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு. அங்கேருந்து மேலே போகிறதுக்கு குதிச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரால் முடியலை. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கத்தி பார்க்குறாரு, ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த பள்ளத்தில் ரெண்டு செங்கல் கொஞ்சம் காஞ்ச சருகு மட்டும்தான் இருக்குது. அந்த ரெண்டு செங்கலையும் வச்சு அது மேலே ஏறி நின்றும் ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அப்படி இருந்தும் ரவினால் மேலே வர முடியலை. இப்போது ரவி இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம்? ஆன்சரை யோசிங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ்.
ரவி அந்த ரெண்டு செங்கலையும் வெர்டிகலா வச்சுட்டு அதுக்கு பிறகு மேலே ஏறி ட்ரை பண்ணார்னா அவர்னால ஈஸியாக தப்பிச்சிட முடியும். வாங்க நம்ம இப்போ நாலாவது ரிடலுக்கு போகலாம். ரவி இப்போ இந்த காட்டை விட்டு வெளில போகணும்னு பிளான் பண்ணுறாரு. அவர்கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்குது. முதலாவதா அந்த காட்டில் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனை பிடிச்சி அதே வழியிலே நடந்து போகிறது. ரெண்டாவது அங்கே ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவர் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் பார்த்து போகிறது. மூணாவது மேலே பார்த்தா ஒரு ஏரோப்ளைன் போகுது, அந்த ஃப்ளைட் எந்த டைரக்ஷனில் போகிறதோ அதே டைரக்ஷனில் போகிறது. இந்த மூணு ஆப்ஷனில் ரவி எதை சூஸ் பண்ணார்னா அவர்னால் இந்த காட்டை விட்டு வெளில போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 15 செகண்ட்ஸ். ரவி பிளேன் போகிற பாதையிலேயே போனார்னா அது சரியான வழியாக இருக்குமான்னு தெரியாது, நிறைய நாளும் ஆகலாம். அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒரே டைரக்ஷனில் போனார்னா அது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலத்திலருந்தே எல்லா ஊரும் ரிவர் பேஸில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது, அதனால் அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். வாங்க நம்ம இப்போது இந்த வாரத்துக்கான க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேமிலி கேம்பிங் போயிருக்காங்க. ஒரு அம்மா, அவங்க பையன், அவனோட மனைவி. அந்த பையனோட அம்மாவும் மனைவியும் அந்த டென்ட்டை விட்டு வெளில வர்றப்போ கால் தவறி விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் இப்போ அந்த பள்ளத்தாக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பேர்த்துல யாரை முதல்ல காப்பாற்றுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் புது ரிடல்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to YouTube பசங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.